கோவையில் பாஜக சார்பில் வந்தே மாதரம் பேரணி. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்தே மாதரம் பேரணி நடைபெற்றது. சிவானந்தா காலனியில் துவங்கிய இந்த பேரணியை பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் துவக்கி வைத்தார். இதில் பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியில் திரளாக பங்கேற்றனர். இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஒவ்வொருவர் வீடுகளிலேயும் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்வதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த அழைப்பினை ஏற்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் உற்சாகத்துடன் மிகுந்த பெருமைக்குரியதாக கருதி தேசிய கொடியை தங்கள் வீடுகளில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளக்கூடிய வந்தே மாதரம் பேரணியை இப்போது துவக்கியிருக்கிறோம். இம்மாதிரி நிகழ்வுகள் லட்சக்கணக்கான நிகழ்வுகள் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வாக பல்வேறு பொதுநல அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், பல்வேறு வணிக நிறுவனங்கள் இவர்கள் எல்லாம் உற்சாகத்தோடு நாட்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு மாநிலங்களில் கூட மாநில அரசாங்கங்கள் தீவிரமாக தேசிய கொடி தயாரிப்பு பணிகளிலேயும் தேசிய கொடியை மக்களுக்கு வழங்குகின்ற பணியிலேயும் முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் இளைஞர்களும் அத்தனை இதில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் தங்களுடைய வீடுகளில் கொடியேற்றி இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் முதல் தடவையாக தேசிய கொடி அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றலாம் அப்படிங்கிறதும் நீங்க வந்து இதுல வந்து எந்த வேறுபாடு இல்லாமல் சட்ட திருத்தங்களுக்கு எல்லாம் வந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு எல்லாரும் பெருமளவில் உற்சாகத்தோடு ஏற்றக்கூடிய நிகழ்வுகள்ல அங்கங்க சில சமய அறியாமையால அவர்களுக்கு ஏதாவது சில தவறுகள் ஏற்படலாம். அதனால இதை ரொம்ப பெருசுபடுத்துறதை விட்டுட்டு உண்மையாகவே தேசிய கொடியை நேசித்து கொடியேற்றக்கூடியவங்கிற அந்த இளைஞர்களை அதிகமா வந்திருக்கிறவங்களை நாம பாராட்டணும். இதுதான் இந்த நேரத்தில் அவசியமே தவிர ஆங்காங்கு நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டலாம், தப்பே இல்லை. ஆனால் இது மட்டுமே பூதாகரமாக ஆக்கப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் ஏற்றுறாங்க. அது முதல் முறையாக நாட்டில் இந்த மாதிரி ஒரு உற்சாகமான திருவிழா போல கொண்டாடப்படுகிறது, தேசிய சுதந்திர தினம் அப்படிங்கிறது. அதனால் இம்மாதிரி நிகழ்வுகளில் சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் கூட அதை உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்தால் யாருமே வந்து அது திருப்பப்பட்டு இல்லை வேணும்னா யாரும் பண்றதில்லை. ஆனால் வேண்டுமென்றே தேசிய கொடிக்கு அவமானம் பண்றதோ இல்ல தேசிய கொடியை பத்தி விமர்சனம் பண்றவங்களும் இந்த நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல தேசிய கொடி 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்தாலும் அதை நல்ல முறையில அந்த கொடியை எடுத்து அதை பத்திரமாக மரியாதையுடன் மடித்து ஒரு சம்பந்தப்பட்ட இடங்களை நாங்களே வைப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால கொடி ஏற்றுற இடத்துல கூட ஒரு சிலர் வந்து தவறுதலாக அதை விட்டு விட்டிருந்தாலும் கூட 15க்கு பின்பாக எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தீவிரமாக தேசிய கொடியை பத்திரமாக திரும்பும் மரியாதையுடன் தகுந்த இடத்தில் வைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு. இது ஏதோ கட்சி கொடி அல்ல, இல்லை வேற ஏதோ கட்சி சார்பான விஷயம் இல்லை. இது எல்லாருக்குமான சுதந்திரம். இந்த நாடு எல்லாத்துக்குமான நாடு. இந்த கொடி அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் சொந்தமான கொடி அது. அதனால பிரதமருடைய அழைப்பை ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஆனால் இதன் வாயிலாக நீங்கள் வந்து சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நீங்கள் எப்படி பார்க்கப்படுகிறீர்கள் அப்படிங்கறத அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் டாக்டர் கார் மேல வந்து செருப்பு வீச்சு தாக்கி இப்போ பாஜக வந்து கைதாயிருக்காங்க. இந்த செருப்பு வீச்சு சமூகத்தை எப்படி பாக்குறீங்க? பாஜக இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது ஒரு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மாதிரி வந்து தனிப்பட்ட நபர் தாக்குதலிலோ வன்முறையில எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் சில சில சமயங்களில் யார் அந்த எல்லையை மீறுகிறார்களோ அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஆனால் ஒருபோதும் நிச்சயமாக நாங்கள் வந்து மரியாதை குறைச்சலாக யாரையும் நடத்தணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த மரியாதையை பெற்றுக்கொள்வது